வணக்கம் எனக்கு இனியவர்களே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். சங்கீதம் 23:5. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பண்டைய காலத்திலே இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. தீர்க்கதரிசிகள் தங்கள் கைவசம் எப்பொழுதுமே தைல குப்பியை வைத்திருப்பார்கள். அதில் தைலமோ எண்ணெயோ இருக்கும். திடீரென்று ஆண்டவர் சொல்லுவார், இவனை அபிஷேகம் பண்ணு, இந்த சமஸ்த சபைக்கு இவன் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் தைல குப்பியை ஊற்றி அந்த ராஜா என்று அபிஷேகம் பண்ணுவார்களா? 1976 மறைந்த ஜீவானந்தம் ஐயா நடத்திய கூட்டத்தில் நானும் போய் நின்றேன். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். அவர் அன்று அபிஷேகம் பண்ணினதினால்தான் இன்று வரை ஆண்டவருக்காக மகிமையான ஒரு சாட்சியாக வாழ முடிகிறது. உங்கள் தலையையும் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் கேளுங்கள், உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த நாள் நல்ல நாளாக மாறும். God bless you.